வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்று சந்திக்கப் போகும் வரலாற்று மாதர் மார்டின் லூதர் கிங் ஆவார் அவரை பற்றி பார்ப்போம் எப்போது நாகரிகம் தோன்றியதோ அப்போதே அநாகரிகமும் தோன்றத் தொடங்கிவிட்டன தொன்று தொட்டு இருந்து வந்த அநாகரிகங்களுள் ஒன்று கருப்பினத்தவரை கொத்தடிமைகளாக நடத்தியது இருபதாம் நூற்றாண்டிலும் நிலவிய அந்த அவலத்தை போக்க அரும்பாடுபட்டவர் தான் மார்டின் லூதர் கிங் இவர் தான் காந்தியடிகளின் அகிம்சையை பின்பற்றி கருப்பினத்தவரின் சம உரிமைக்காக போராடி உயிர் துறந்தவரும் ஆவார் ஆரம்பகால வாழ்க்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி பதினைந்தாம் தேதி அமெரிக்காவின் அட்லாண்டா நகரில் பிறந்தார் லூதர் கிங் பாஸ்டன் பல்கலைக்கழகத்தில் அவர் சமய கல்வி கற்றார் பின்னர் அவர் பேப்டிஸ்ட் பாதிரியர் ஆனார் கருப்பினத்தவர்களுக்கு சம உரிமை மறுக்கப்பட்ட அமெரிக்க சூழ்நிலை அவர் மனதை எப்போதுமே அறித்து கொண்டிருந்தது கருப்பினத்தவர்களை தீண்டத்தகாதவர்களாக பார்த்தனர் வெள்ளையர்கள் மகாத்மா காந்தியின் தத்துவம் இவர் குரோசர் கல்லூரியில் பயிலும் பொழுதே இந்திய தந்தையான மகாத்மா காந்தியின் தத்துவத்தில் பெரிதும் விருப்பம் கொண்டார் காந்தியின் கொள்கையில் காணப்படும் அகிம்சை சத்தியாகிரகம் போன்றவைகள் லூதரை பெரிதும் கவர்ந்தன அவரது கொள்கையை இலட்சியமாக கொண்டு பெரும் வெற்றி காண உறுதி பூண்டார் டாக்டர் பட்டம் பெறும் முன்னரே இனவேறுபாட்டிற்கு எதிராக பல போராட்டங்கள் நடத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு மான்ட்கோமாரி வளர்ச்சி குழுவின் தலைவரானார் நீக்ரோக்களுக்கும் தனியாக பேருந்து வண்டிகள் விடுவதை எதிர்த்து மான் கோமாரி நகரம் முழுவதும் அமைதி ஊர்வலம் நடத்தினார் இதில் லூதர்கிங் பெரும் வெற்றி பெற்றார் பல தென் மாநில போராட்டங்களை ஊக்குவித்து நீக்ரோக்களின் உரிமையை லூதர் கிங் நிலைநாட்டினார் நீக்ரோக்களின் வாழ்வில் அவ்வாண்டு ஒரு திருப்புமுனை என்றே கூறலாம் ஏனென்றால் அப்போது ஜான் கென்னடியின் ஆட்சி காலம் நடைபெற்று கொண்டிருந்தது ஜான் கென்னடியின் ஆட்சிக் காலத்தில் நீக்ரோக்களின் நிலைமையில் முன்னேற்றம் காணப்பட்ட போதிலும் நீக்ரோக்கள் இரண்டாம் தர குடிமக்களாகவே கருதப்பட்டனர் கல்விக்கூடங்கள் பேருந்து நிலையங்கள் ஆகிய பொது இடங்களில் இன ஒதுக்கல் முறை இருந்தது இத்தகைய தருணத்தில்தான் நலிவுற்று வலிமை குன்றி வாட்டமடைந்திருந்த நீக்ரோவினரின் மங்கிய அரசியல் வானில் மார்டின் லூதர் கிங் தலைவராக விடிவில்லி என தோன்றினார் அகத்தில் அன்பும் கொள்கையில் அகிம்சையும் கொண்டவர் லூதர் கிங் நீக்ரோக்களின் ஒதுக்கல் முறையினை நீக்குவதற்காக இயக்கங்கள் கண்டன ஊர்வலங்களும் அமெரிக்காவின் பல இடங்களில் நடத்த ஏற்பாடு செய்தார் அதாவது வெள்ளையர்களோடு சம உரிமை இப்பொழுதே சம உரிமை என குரல்களை எழுப்பி நீக்ரோக்களை போராட்டங்களில் ஈடுபடுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் வாஷிங்டனில் மிக பெரிய அமைதி பேரணிக்கு ஏற்பாடு செய்தார் லூதர் கிங் சுமார் இருநூற்று ஐம்பதாயிரம் பேர் அங்கு திரண்டனர் அந்த அமைதி பேரணியில்தான் வரலாற்று சிறப்பு மிக்க சொற்பொழிவு ஆற்றினார் மார்டின் லூதர் கிங் உலகையே மெய் சிலிர்க்க வைத்த அந்த பேச்சில் அவர் இவ்வாறு கூறினார் எனக்கு ஒரு கனவு உண்டு ஒரு நாள் இந்த தேசத்தில் என்னுடைய நான்கு பிள்ளைகளும் அவர்களின் தோல் நிறத்தின் அடிப்படையில் அல்லாமல் அவர்களுடைய குணத்தின் அடிப்படையில் மதிப்பிடப்பட வேண்டும் என்றாவது ஒரு நாள் வெள்ளையரின சிறுவர்களும் கருப்பர் குழந்தைகளும் கையோடு கைகோர்த்து நடக்க வேண்டும் அந்த பேரணி நடந்த அடுத்த ஆண்டே அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு சம உரிமைக்காக பாடுபட்ட லூதர் கிங்கிற்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது வேறு வழியில்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு கருப்பினத்தவர்களுக்கு ஊட்டுரிமை அளித்தது அமெரிக்க அரசாங்கம் அதனைத் தொடர்ந்து கருப்பினத்தவர்களும் வெள்ளை இனத்தவரும் சமம் என்பதை பிரகடனப்படுத்தும் மனித உரிமை சட்டத்தை அமெரிக்கா நிறைவேற்றியது கறுப்பினத்தவர்களுக்கு சம உரிமை பெற்றுத்தரும் இயக்கத்தில் கருப்பினத்தவர்கள் மட்டுமே இடம்பெற்றால் பலன் இருக்காது என்று நம்பிய லூதர் கிங் மற்ற இனத்தவரையும் தனது இயக்கத்தில் சேர்த்து கொண்டார் எல்லோரது மனங்களும் மாறினால்தான் சம உரிமைக்கு வாய்ப்புண்டு என்று நம்பினார் ஆனால் மற்ற இனத்தவரும் அவரது இயக்கத்தில் சேர்ந்தது குறித்து இன ஒதுக்கல் ஆதரவாளர்கள் ஆத்திரம் கொண்டனர் அந்த ஆத்திரம்தான் கிங்கின் உயிருக்கு உலை வைத்தது டென்னசியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு ஏப்ரல் நான்காம் தேதி ஒரு வெள்ளை இன தீவிரவாதி லூதர் கிங்கை துப்பாக்கியால் சுட்டான் அந்த இடத்திலேயே அவர் உயிர் பிரிந்தது அப்போது அவருக்கு வயது முப்பத்தி ஒன்பது தான் இந்தியாவில் வென்ற அகிம்சை அமெரிக்காவிலும் வென்றது ஆனால் காந்தியடிகளுக்கு கிடைத்தது போலவே மார்ட்டின் கிங்கிற்கும் துப்பாக்கி சூடுதான் வெகுமதியாக கிடைத்தது லூதர் கிங்கின் மறைவிற்கு உலகமே கண்ணீர் அஞ்சலி செலுத்தியது அவரை கருப்பு காந்தி என்றும் அழைத்தது மார்டின் லூதர் கிங் என்ற அந்த மாமனிதனின் நினைவாக அமெரிக்காவில் ஜனவரி மாதத்தின் மூன்றாவது திங்கட்கிழமை மார்ட்டின் லூதர் கிங் தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது அன்று அமெரிக்கா முழுவதும் விடுமுறை நாள் சமூக அநீதிகளை எதிர்த்து தைரியமாக போராடியவர்களின் உயிர்களை சில நாசசக்திகள் பறித்தாலும் வரலாற்றில் அவர்களுக்கு உள்ள இடத்தை யாராலும் அழிக்க முடியாது அகிம்சை வெல்லும் என்பதை இந்தியாவில் நிரூபித்தார் காந்தியடிகள் அதே உண்மையை அமெரிக்காவில் நிகழ்த்தி காட்டினார் மார்ட்டின் லூதர் கிங் நாளை வேறொரு வரலாற்று மாந்தரை பற்றி பார்ப்போம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கிருஷ்ணா சேனல் தமிழை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி ஃப்ரெண்ட்ஸ்